உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. கவலையோட இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை துரு பிடிச்ச இரும்பு மாதிரி ஆயிடும். அதே சிரிச்சு சந்தோஷமா இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்ன்ட்டு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாடுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? ஃபார் தட் கேன் வி ஹேவ் அவர் டூ ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வெல்கம் அதன் சார். ஹாய் உஷா. வெல்கம் பாஸ்கி சார். எஸ் உஷா வெல்கம். என்ன ரெண்டு பேருமே ஐபிஎல் அம்பையர்ஸ் மாதிரி வந்திருக்கீங்க. நல்லவேளை ஐபிஎல் பிளேயர்னு சொல்லலையே. ஏன்னா ஐபிஎல் பிளேயராக இருந்தா நாங்கள் இங்கேயா இருப்போம், இப்போ எங்கேயோ இருப்போம். ஆனால் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போல்லாம் அம்பையர் வந்து இந்த தேர்ட் அம்பையர் கிட்ட டெசிஷன் கரெக்டாக இல்லையான்னு கேட்கறதுக்கு அப்படின்றாங்க. முதல்ல நினச்சோம் அது டிவி ஸ்க்ரீனில் பாரு, அது இல்லையா பொட்டியில் எவ்வளோ 1 crore ரெடியா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியோடைய சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் ரொம்ப வித்தியாசமானவங்க. பொதுவாக ஆக்ட்ரஸ்ன்னு வரவங்கெல்லாம் கிளாமரஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க பண்ணதில் ஒரு முக்கியமான விஷயம், கண்ணு தெரியாதவங்களாம் நடித்தாங்க, அந்த கண்ணு தெரியாதவங்களாக நடிக்கிறதுக்கு ஒரு கேட்ஜெட் ஒன்று அந்த இது மாதிரி வச்சுக்கணும். அதை கண்ணில் வச்சா கண்ணே தெரியாது. நிஜமாவே கொண்டு போய் காசியில் நிற்க வச்சு கண்ணே தெரியாமல் அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை கட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி எவ்வளோ நாள் எடுப்பார் பாலா சார், அவ்வளவு நாள் நடித்து அந்த ரோலுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி பெரிய பேர் எடுத்தாங்க. இதை விட அவங்க பேரில் உள்ள ஒரே ஒரு குழு சொல்லட்டுமா? அவங்க பேர் முதல்ல பூல ஆரம்பிக்கும், ஜால முடியும், நடுவில் எந்த எழுத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேருமே அசத்திட்டு இருப்பீங்க, உங்களுடைய சீட்டுக்கு நீங்க போங்க, நான் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் வெல்கம் பண்றேன். Thank you. Okay viewers, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு a very elegant and beautiful actress பூஜா அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. Please put your hands together to welcome her. Hi Usha. Hello. எப்படி இருக்கீங்க? Good. நான் கேக்குற கேள்வி. It's so nice to see you and I'm so happy to welcome you on our show. Thank you. Thank you. வணக்கம் மதின் சார் அண்ட் பாஸ்கி சார், வெரி நைஸ் டு மீட் யூ. ஸோ அம்மாவுக்கு சொன்னேன், அம்மா நான் வந்து இந்த ஷோக்கு தான் போகிறேன், போயிட்டுருக்கேன். ஷீஸ் லைக் ஆஹா நல்ல, பிகாஸ் அம்மா வாட்சஸ் திஸ் அலாட். அம்மாவுக்கு வந்து இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஷீ சேயிங் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஒன்றுமே ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஷீ டசன்ட் ஹாவ் டு வரி, நம்ம பார்க்க முடியுமா, தாத்தா பாட்டி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்க வந்து போன சொல்லணுமா, அது வந்து அம்மா வந்து நெவர் ஷி திங்ஸ் அபவுட் இட். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபுல் இன் ஷோ வந்து ஒரு ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, ஒரு யூனோ பியூட்டிஃபுல் ஷோ, அந்த அந்த டெஃபினேஷன் வந்து இந்த ஷோ ஐ திங்க் கம்ப்ளீட்ஸ் இட் கம்ப்ளீட்லி. ஸோ டூயிங் குட் ஒர்க் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஷோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார் அவர் ஷோ. அட் ப்ரெசென்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு வந்து இந்த ஷோவில் கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தட் என்ன சொல்லுது, ஆஃப்டர் நான் கடவுள் அப்பா வந்து பூஜா போதும் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. ஸோ அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படணும், அவங்க வந்து ரொம்ப மனசு ரொம்ப யூனோ எப்போ வென் வில் மை சைல்டு செட்டில் டவுன், வந்து நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன், ஸோ வந்து நீ வந்து யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்பாவுக்கு. ஸோ ஒரு ரவுண்ட் வந்திருக்கேன், ஸோ விட்டுடுன்னு சொன்னாங்க. சரி, அப்பாவோட மனசுக்கு வந்து சந்தோஷப்படலான்னு சொல்லி நான் வந்து ஐவ் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவே. ஓகே, நல்ல ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ரைட் நவ் ஐ எம் லுக்கிங் இன் டு இட், பார்ப்போம். பட் எனி வே ஐ ஸ்டார்டட், என்னோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விடுங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எண்டவர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசதல் மன்னர்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. தேட்ஸ் கன் பி அ ஸ்பெஷல் சீட். இன்றைக்கி ஷோ பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி உஷா, தேங்க்யூ வெரி மச். அன்பான சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லது ஒரு ஞாயிறு பொழுது நல்ல பொழுதாக மாறுகிற அந்த அற்புதமான தருணத்தில் உங்கள் நன்றி வணக்கத்தின் சொல்லிக்கொண்டு என்றைக்கும் போல எங்கள் நிகழ்ச்சிக்கு நல்ல நகைச்சுவை, சிரிப்பை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதான் மனித இயல்பு. அது அற்புதமாக செய்கிற மரியாதைக்குரிய மோகன்பாப் சார் மற்றும் பாஸ்கி சாருக்கு நன்றி சொல்லிட்டு சகோதரி உஷா அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்திற்கும் மேலாக இன்றைக்கு நிகழ்ச்சி சிறப்பிக்கு வந்துள்ள அற்புதமான சிறப்பு வந்தனர் நல்ல குடும்ப பங்கான விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா வித பாத்திரங்களும் பொருந்தக்கூடிய அற்புதமான நடிகை பூசா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருது. என்னது பூசாவா? இந்த பூசை முடிச்சுட்டு வந்த அவசரத்தில் அது அப்படியே வந்துச்சு.
எந்த ஒரு மதுரையா அதானே பார்த்தேன் சரி சரி பரவாயில்லப்பா எனக்கு பழக்காயிடுச்சு நல்ல பேர் தான் ஸோ உங்களுக்கு நான் வந்து பூசா நோ ப்ராப்ளம் கேரி ஆன் நல்ல நடிகை பூஜா அவர்களை நிகழ்ச்சிக்கு வருவோரும் வரவேற்றுட்டு பெண்களை பற்றி நம்ம சிறப்பு விருந்தினர் பெண்கள் வந்ததுனால காந்திஜிட்ட கேட்டாங்க இந்த அகிம்சை எங்கே கற்றுக்கிட்டீங்க நான் என்னதான் மக்களுக்கு வந்து அகிம்சைவாதியாக இருந்தால் கூட ஏன் மனைவிட்ட ரொம்ப கோபமாக இருப்பேன் ஆனால் அதை கூட அவள் அன்பால் சகிச்சுக்கிட்டு இருப்பாள் நான் அகிம்சை கற்றது என்னுடைய மனைவிட்ட அப்படின்னு சொன்னார் பெரிய ஒரு மகாத்மாவுக்கே அகிம்சை கற்றுக் கொடுத்த ஒரு பெண்ணும்போது பெருமையான விஷயம் அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்லிட்டு பெண்களுக்கு நிறையா விஷயம் நம்ம தான் தனியாக கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ எபிசோட் இந்த எபிசோட்லேயே அசத்தல் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்கு இந்த எபிசோடில் மட்டும்தான் ஏன்னா சார்ட்ட போய் ராஜ்குமார் சார்ட்ட ஒவ்வொரு ஆள் சார் நான் இதில் எப்படி பண்ணிடுறேன் சார் எனக்கு 200 வாய்ப்பிலாட்டியும் பரவாயில்ல பூஜா வந்திருக்காங்க இதை விட என்ன அப்படின்னு சொல்லி உற்சாக போயிட்டாங்க அதில் அதான் பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை இன்னொன்று நம்ம அசத்த பேர் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் வர்ற டிவி ரியாலிட்டி ஷோலேயே தொகுப்பாளினி பேரை சொல்லக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்த பேர் நிகழ்ச்சியாக மட்டும்இருக்கும் எதுக்குன்னா பெண்கள் கொடுக்குற முக்கியத்துவக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மாதவராய் பிறப்பிற்கு நல்ல மாதவிடம் செய்ய வேண்டுமம்மா அப்போ வந்து ஆடவராய் பிறப்பிற்கு அயோக்கியத்தனமாக செஞ்சுருக்கணும் சொல்லி வச்சிருக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் அப்போ ஆண்கள் நாட்டின் மூக்குகளா பெருமைக்காக சொல்கிறேன் எல்லா விஷயத்திலும் நீ ஒன்று வேணாமே இப்போ ஒரு நான் ஒரு விழாவுக்கே போயிருக்கோம் இல்லை ஆண்களே விழாவுக்கு போகிறீங்க தனியாக போகிறீங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமாங்க என்ன வீட்டில் வரலையா அப்போ அவங்க வீடுனா நம்மனா முனிசிபாலிட்டியா சொல்கிறதுக்காக சொல்கிறது இன்னொன்று இதெல்லாம் போக எல்லாமே ஆண்கள் வந்து பெண்களுக்கு சமர்ப்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பெண்கள் வந்து சீதை இடையாளுன்னு வாங்க இடுப்பு இருக்கோ இல்லையோ அந்தளவுக்கு எட்டு மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை பூரா மச்சி விட்டு குளுக்க மாதிரி இப்படி இப்படி இருக்குது எல்லாம் முன்னெல்லாம் குழந்தைய வச்சோம்னா சக்குன்னு இடுப்பில் உட்காந்துக்கிறோம் சக்குன்னு உட்காரும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை சர்றன்னு கீழே வந்துடும் இங்கே என்ன செய்ய முடியும் அதனால் என்ன காரணம் என்னன்னா சாப்பாடு ஊட்டுறது எப்படி ஊப்பிட்டு ஊட்டுங்கன்னு தெரியுமா காலையில் சாப்பிடுப்பா இட்லி 15 இட்லி வச்சுட்டு சாப்பிடு அம்மா எப்படி சாப்பிட்டு காமிக்கிட்டா ஔ இப்படி 15 இட்லி இது சாப்பிடு அது ஆண்டு பார்த்துக்கிட்டு அதோடு அப்படியே இருக்க வேண்டாம் அதனால தான் குரலே மாறிப்போச்சு சில வீட்டுக்கு போங்களா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுக்கார் ஒல்லியாக பா இப்படி இருக்கார் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டார் இல்லையா ஓய்வு பேச நீ நான் அப்படி ஆகிட்டேன் எங்கே சாப்பாடு ஓடுறேன் அதுக்கடுத்து எங்கே உங்கள் வீட்டுக்காரம்மா அந்த வருதுல அப்படின்னு அப்படியே வந்துச்சு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி வா தம்பி எப்படி இருக்கு அப்படின்னுச்சு ஆத்தாட்டி ஏம்மா நீ தானா நீ சாப்பிடாம போகக்கூடாதுப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்டேன் நான் போயிடுவேன் எல்லாமே இன்னொன்று இந்த பள்ளிக்கூடத்தில் எதுக்கு பெண்களை வந்து அடிப்படை கல்வி ஆரம்ப கல்விக்கூடங்கள் எதுக்கு பெண்களை டீச்சராக போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் அந்த குழந்தைக்கு வந்து உணர்வுபூர்வமாக சொல்லித்தர முடியும் எந்த நேரத்தில் குழந்தை அழுதுன்றது பெண்களுக்கு தான் தெரியும் இப்போ ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை பாருங்களேன் ஒரு ஆண் இருக்கார் இவ்வளோ ஒரு மீசை வச்சுக்கிட்டு ஆனா அவனை சொல்லித்தரார் டே இங்கே வாடா ஆனாவுக்கு அடுத்தது என்னடா அப்படின்னு ஐயோ அத்தே தெரியாது சார் அப்படின்றான் அப்போ தப்புன்னு அடிப்பார் ஆம்பளை ஆ அப்படின்றான் இதான்டா ஆணாவுக்கு அடுத்த எழுத்து போயிட்டார் பெண்கள் எப்படி செய்வாங்கன்னா ஆனாவுக்கு அடுத்தது என்னப்பா தெரில டீச்சர் ஒரு சாக்லேட்டை வாக்கினார் கொண்டு வாங்க ஆ அப்படியா இதான் ஆனாவுக்கு அடுத்தது சொல்கிற முறை ஒரு பாங்காது அப்படியாவது சொல்லிக்கிறோம் பெருமையாக அது மாதிரி அதுக்காக இன்னும் ஆனால் பசங்களை அப்படி சமாளித்தா தான் முடியுது அவன் பேசுகிற பேச்சிருக்கே அவங்க தாத்தா அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வராரு இவன் பேரை எப்படி போகிறான் ஏன்டா இவ்வளோ கேப்பு இதான் ஜெனரேஷன் கேப்பு அப்படின்றான் நம்ம எதை எதை கேப்பு பார்த்துருக்கோம் அப்படி அது சொல்லி ஏன்னா வாத்தியார் தொழில் கஷ்டமான தொழில் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாத்துக்கும் அவனாக ஒரு பதில் சொல்லுவாங்க மயிலே மயிலேனா இறகு போடாது ஆமாம் சார் அதுக்கு தமிழ் தெரியாது ஏண்டா இப்படி அக்க போகிறேன் ஏண்டா வாயை திறந்தா உங்களுக்கு உடம்புறம் கொழுப்பாடா இப்படியா இருப்பீங்க உங்கள் வயசு எல்லாம் வாழ்க்கை நிறைய நான் மேடு பள்ளங்களை பார்த்தவண்டா ஏன் கண்ட்ரேட்டாக இருந்தீங்களா அப்படின்ற அதுக்கு ஒரு வழி சொல்லாங்க தம்பிகளா நக்கல் பண்ணுங்க ஜாலியாக இருங்க அதே ஜோலியாக இருக்காங்க நல்லா சின்ன வயசில் ஒரு கை சாப்பாடு முழுங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன்டா சாப்பிட்ற கஷ்டப்பட்டேன் ஏன் தொண்டையில் புண்ணா உட்காருங்கடா உட்காரு எவன் சனிப்பில் எவனும் முன்னேற மாட்டேங்கிறா நீங்கள் எல்லாத்துக்கும் மேடம் கவுண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு அடுத்த போய் வந்தேன் சார் நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு திவசம் லீவு வேணும் சார் இங்கே ஒரு ஓம் பேச்சை நம்ப முடியாது உங்கள் அப்பா கூட்டா அவரை கூட்டு வந்து சொன்னாத்தே நான் ஏன் அவருக்கு தேயா திவசம்ட்டே அவர் எப்படி கூட்டு வரும் இப்படி கூறுவட்ட வாத்தியார் அப்புறம் கணக்கு வாத்தியார் வந்தார் மாணவர்களே 6-8 போனால் என்ன வரும் 6-8 போகாது 6-ல தண்ணி தான் போகும் உட்காரும் போது அதை படித்து அப்புறம் பேசுங்க இது கடி விஷயமா இருக்கலாம் ஆனால் அது ஒரு அறிவுமான விஷயம் இன்னைக்கு புதுமையாக யோசிக்கிறது புளித்து போன சங்கையெல்லாம் ஓரம் கட்டுறது காதலிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும் இளைஞர்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் அதாவது நீங்கள் நல்லா அந்த பிள்ளையை கவர்றதுக்காக என்னமாச்சும் ஒரு மேச்சிக்கை பண்ணுவாங்க படியில் நீங்கள் பஸ்ஸில் வகையில் பாருங்களேன் காலேஜ் போய்ங்களே உள்ளுக்கு 25 சீட்டு காலி இருக்கும் ஆனால் படியில் தான் நின்றுவாங்க இன்னொன்று 6 பாடம் வச்சுருப்பாங்க ஒரு நோட்டு தான் கொண்டு போவேன் அது எதுக்கு தெரியுமா அது சீட்டு போடுறது படிக்கிறது கிடையாது அப்படி ஒரு குழப்பம்
காரணம் என்னன்னா ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே பெரிய ஸ்பைடர்மேனா இருப்பான். பார்த்து அந்த பிள்ளை இவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்க ஜென்டில்மேனா மாறிடுவான். அது லவ் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க லக்கிமேன். கல்யாணம் ஆன பின்னாடி தான் வாட்ச்மேனா வீட்டில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். என் வாழ்க்கை எப்படி போச்சு என்னடா பாவம் செஞ்சேன்னு சொல்லி உளறிப்பேன். ரெண்டு குழந்தை பெற்றுருச்சுன்னா அவ்வளோதான் ஸ்பைடர்மேன் சொன்னோம்ல அதுக்கடுத்து டாப்பர் மேனா வவ் வவ்ன்ட்டு வாழ்க்கையை போயிட்டு சும்மா சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் சொன்னார், என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கு பின்னாடி ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணண்டா சொன்னேல அன்னைக்கு. சொந்தத்தில் பொண்ணு எடுக்காரா பின்னாடி ப்ராப்ளம் வர முடியல வந்துருச்சுல பின்னாடி ப்ராப்ளத்துக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை ஆழமாக வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா லவ் பண்ணுறப்ப அவ்வளோ ஜாலி இருக்கு. கீழே யூடிசிங் பண்ணிக்கிட்டு பெண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் செத்து விட்டாங்க. செத்து எம்மலகத்தில் போனோன்னே எம்மையோட மக போயிருக்கு. வரா சூப்பர் ஃபிகர் அப்படின்ட்டு இங்கே இதுக்கிட்டே அவனை அங்கே தள்ளினது அங்கே போய் எம்ஏ மேல லவ் பண்ணியிருக்கானியா அது சொல்லிக்கிறது. இல்லை ஏன்னா ஒரு பொண்ணை கட்டினா அது அழகாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கணுமா? அழகாக இருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேன்னு நல்ல பொண்ணாக இருக்கிறது அழகாக இருக்க மாட்டேன்னு அழகாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கிறது தனியாக இருக்க மாட்டேன்னு ஒன்று ஒரு லவ்வரோ இல்லாட்டி கணவனோ இருக்கானா? அழகாகவும் நல்ல பொண்ணாக இருந்து தனியாகவும் இருந்தால் ரவுடி மாதிரி ஒரு அண்ணா இருக்கானா? நீங்கள் சொன்னது சரிதான். இல்லை இல்லை இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அது காரணம் அழகாகவும் அறிவுள்ளவங்களாகவும் தனியாகவும் இருக்கிற பொண்ணு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரவுடி அண்ணா இருக்காரான்றது உங்களுக்கு தெரியாது. இதோ இருக்காங்களே ரெண்டு பேர் இங்கே. உங்களுக்கு ரவுடி அண்ணா இருக்காங்களா இல்லை உங்ககிட்ட வர ஆம்பளைங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் அண்ணான்றீங்களா? இல்லை நீங்கள் என்ன பாஸ்கே இப்படி பேசவே கூடாது. அவர் அப்பான்னு ஆசையாக கூப்பிட்றதை விட்டு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கீங்க நீங்களும். வயசில் பெரியவர் அவர் சொல்கிறார் கரெக்டாக இருக்கும். அஸ்தமெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வழி நீங்கள் அண்ணாவும் அப்பாவும் வேணாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம். அவங்க தாத்தாவாக இருக்கேன். அதான் இந்த விஷயத்தில் தாத்தா சரி தானே அவங்க கோச்சிக்கிறாங்க. இடையில ஒரு சில உண்மைகள் வரத்தான் செய்யும். அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் இருப்பாங்க கெச்சம் வரையா அதனால. அது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதே மாதிரி குடும்ப விஷயமாக சொல்லிட்டு வரும்போது டாக்டர்கிட்ட நொண்டிக்கிட்டே வந்திருக்கார் ஒரு ஆள். எங்க காலை இழுத்து இழுத்து நடக்கிறீங்க கால் வலிங்க. அட பாவமே தனியாக வந்தீங்க ஒய்ப்பை கூட கூட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும் தலைவலி வேற கூட அப்படி வச்சிருக்கான். ஏன்னா தலைவலின்னு கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் வெளியே போனால் அவ்வளோ உற்சாகம் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் நிறுத்தி ஏயா உங்கள் அண்ணே உங்கள் மாமியாரை கத்தி எடுத்து குத்திருக்கான் அந்த நேரம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த எங்கள் மாமனாரை புதச்சிக்கிட்டு இருந்தே அப்படின்ட்டு வேறு குடும்பமே குலகார குடும்பமாக இருக்குன்ற எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஆளாளுக்கு அவன் ஒரு பக்கம் பேச்சு. அப்புறம் அது போயிட்டு உன் மனைவி தற்கொலை வரணும்னு சொல்லி மாடிப்பள்ளி குதிச்சாலாமே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் தாங்க ஒன்று திரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கேன். குதிக்கிற ஏற்பாடு முன்னெச்சரிக்கா நம்ம சிந்தனைக்கு ஒரு சில நிமிடம்ன்ற மாதிரி ஒரு பெரியவர் இருந்தார் தனியாக காட்டில் ஒரு துறவி இருந்தார். அப்போ அந்த பக்கம் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இரவு நேரத்தில் போயிருந்தால் நல்ல மழை வீட்டில் அந்த குடிசையில் ஒதுங்க இருக்கா போனோன்னா தம்பி என்னப்பா ஐயா நான் கொஞ்சம் வெளியூர் இன்றைக்கி ஒரு நாள் தங்கலன்னா அவங்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடிசையில் தங்கிக்கிறேன். அப்படியா சரி தங்கிக்கப்பா பரவாயில்ல சாப்பிட்டீங்களா தம்பி அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா சாப்பிடல. சரி நான் அம்மதுலேயே இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து அவனுக்கு படுக்கிறதுக்கான படுக்கை கொடுத்து உறங்க வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு போகும்போது அவன் மன உறுத்தலாக இருந்துச்சு. உண்மையை சொல்லிடுவோம்னு சொல்லி ஐயா பெரியவரே நான் ஒரு திருடேன் என்னை காவல்துறை அதிகாரிலாம் விரட்டி வரும்போது பதுங்குறதுக்கு தான் உங்கள் வீட்டில் பதுங்கியிருந்தேன் உண்மையை சொல்லி நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்களே அதுக்காக சொல்லிடுறேன் அவன் போயிட்டார். இவருக்கு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்திருந்து வந்து ஒரு திருடனுக்கு போய் இருக்க எடுப்பிடம் கொடுத்து உணவு வரை கொடுத்துருக்குமே இந்த பாவத்தை எங்கே போய் கழிக்க போகிறோம்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேணார். கடவுளை இருந்திருந்து நான் ஒரு பாவ செயல் செஞ்சிட்டேன் ஒரு திருடனுக்கு போய் இருப்பிடமும் உணவும் கொடுத்துட்டேன். அது கடவுள் சொன்னார் ஒரு நாள் உணவும் இருப்பிடம் கொடுத்தக்கே நீ இவ்வளவு சிரமம் பற்றிய நான் 30 வருஷம் அவனுக்கு இந்த பூமியில் இடம் கொடுத்து உணவு கொடுத்துக்கிட்டு நான் இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கேன். உதவியில் ரெண்டு வகை இப்போ பசிச்சிருக்குன்னு சொல்லி காசு எடுத்துகிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றக்கா போகிறான். அப்போ ஒரு பிச்சைக்கார ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்றார். வகுறு பசிச்சுக்கிட்டு இவன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரூபாயை அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ போகிறார் நடந்து. இப்போயும் அவருக்கு வகுறு பசிச்சிருக்கு ஆனால் மனசு நிறைஞ்சிருக்கு. வகுறு பசிக்கிறது சுயநலம் மனசு நிறையது பொதுநலம் அப்படிவாங்க. அதனால் இந்த எதுக்கு உணவு கொடுக்குறது ஒரு இருந்தால் கூட ஏதோ ஒன்று மற்றவர் கொடுப்பது தான் வாழ்வு மனித வாழ்வு ஒரு மகத்தான வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இல்லை வேறு விஷயத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தர்ப்பமான வாய்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு விட விருதேன். நன்றி வணக்கம். வெல்டன் நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. உண்மையாகவே யாரெல்லாம் ரொம்ப மோசம் வந்து பெரிய திருடன் இல்லாட்டி எங்கே வந்தாலும் வந்து கை வைப்பான்னு சொல்கிறாங்களோ அவங்க நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நம்பி அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோன்னா
நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அவங்கள ஒழுங்காக வச்சிருக்கோம். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி? பர்ஃபார்மன்ஸ் வந்து அசத்தலாக இருந்தது. வெரி நான் வந்து ஆக்சுவலி வரும்போது நான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு ஐ கேன் ஜட்ஜ் அ டான்ஸ் காம்படிஷன் சிங்கிங் காம்படிஷன் ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் வந்து தெரியும் வந்து த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை இங்கே. நான் வந்து இங்கே உட்காந்து அதை பற்றி ஏதாவது பேச முடியுமா இல்லையான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒவ்வொரு வார்த்தை கூட புரிஞ்சிருச்சு. ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். அதான் ஒரு பெரிய விஷயம் எனக்குன்னா, பிகாஸ் எனக்கு புரிஞ்சு நான் உண்மையாக வந்து ஐ வாஸ் லாஃபிங். ஒன்றே ஒன்று, ஒன்லி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆன்சர் வேணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்பைடர் மேன், லக்கி மேன், வாட்ச்மேன், டோபர் மேன் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் எந்த மேன் இப்போ எந்த மேனில் இருக்கீங்க? அவர் வாட்ச்மேன். அப்படியா? ஆஹா, சரி சரி. நீங்க சேர்மேன், சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. சரி முத்து, தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்து பர்ஃபார்மன்ஸ், நன்றி. ரொம்ப நன்றிங்க மேடம், நன்றி நன்றிங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.